இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் முறையில் வந்து பூச்சிக்கொல்லும் தயார்படுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய விவசாயிகளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்கானிக் முறையில் போகிறதால வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. எனக்கு வந்து ஆர்கானிக் முறையில் போய் எனக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து தயார்படுத்தோம், ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா இந்த மாதிரி தயார்படுத்துறது வந்து எனக்கு டைம் இல்லை, அதனால் என்னால் ஆர்கானிக் போக முடியாது, என்னால் கெமிக்கல் வந்து ரெடிமேடாக இருக்குது, நான் வாங்கிட்டு வந்து அடித்து என்னோடய வயலில் வந்து பூச்சி கட்டுப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி வந்து மைண்ட் தாட்டில் வந்துருக்கீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் வந்து நம்ம சாப்பிடும்போது, கெமிக்கல் மூலமா வந்து வர உணவை சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய நோய் பிரச்சனை, பூச்சி நிறைய நோய்கள், அந்த மாதிரி புது புது நோய்கள்லாம் வந்துட்டுருக்கு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலுமே வந்து ஆர்கானிக் முறையில் நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்தாட்டும் இல்லை ஜீவாமிர்தா பஞ்சகாவியா இந்த மாதிரி எல்லாமே தயார்படுத்துறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் நோய் இல்லாமல் வாழலாம். நாம் இன்றைக்கி இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் வெள்ளக்கல்பட்டியில் தான் இருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாயி முருகானந்தம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆர்கானிக் முறையில் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து பஞ்சகாவியா வந்து எப்படி தயார்படுத்துறது, அதோடய நன்மைகள் என்ன, அதை எப்படி வந்து பயன்படுத்துறது, அதை பற்றி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். வணக்கங்க, என் பேர் வி முருகானந்தம். சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோங்கனாபுரம் எறும்பட்டி கிராமம் வெள்ளகல்பட்டிலேருந்து பேசுகிறேங்க. நான் வந்து ஆர்கானிக் முறையில் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் இந்த ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படையானது ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா இந்த மாதிரி இதெல்லாம் மெயினாக தேவைப்படும். அதில் இந்த பஞ்சகாவியாவை பற்றி இப்போ நான் எப்படி பயன்படுத்தணுங்கிறது, எப்படி தயார் பண்ணுறது பற்றி சொல்கிறேங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இயற்கை ஈடுபடும் நிறைய செய்கிறீங்க, ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா. ஆமாம். இப்போ பஞ்சகாவியானா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். பஞ்சகாவியாங்கிறதுங்க மெயினாக நம்ம பசுமாட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான், எல்லாமே பால்லேருந்து தயார் பண்ணுறது தான். பால், தயிர், நெய், மாட்டு சாணம், மாட்டு கோமியம், இதிலேருந்து நாம் தயார் பண்ணுறது தான் பஞ்சகாவியான்னு வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் பஞ்சகாவியான்னு. சரிங்க, இப்போ அடுத்தபடியாவது பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியாவுக்கு என்னென்ன இடுபொருள் வந்து தேவை, அதை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவை, அதை பற்றி சொல்லுங்க. சரி, பஞ்சகாவியாங்க மெயினாக நம்ம நாட்டு மாட்டினுடைய பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், கோமியம், சாணம் வந்து மெயினாக பயன்படுத்தணும். அது எல்லாத்துக்கிட்டையும் இருந்தால் பயன்படுத்தலாம், இல்லைனாலும் நாட்டு ஜெர்சியில் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் வந்துங்க ஒரு ஏக்கருக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ சாணம், 1 கிலோ நெய், 2 லிட்ரு பால், 2 லிட்ரு தயிர், இளநீர் வந்து 1 லிட்ரு, அதே புளிக்க வச்ச இளநீர் 1 லிட்ரு, ஒரு 3-4 நாள் புளிக்க வச்சது இருந்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மெயினான பொருள். பழம் வந்து வாழைப்பழம் ஒரு 30 பழம் கலந்துக்கலாம். பசுமாட்டு கோமியம் 2 லிட்ரு கலந்துக்கலாம். இதையும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய கலவை தான் பஞ்சகாவியம். சார், நல்லா தெளிவாக சொல்லியிருந்தீங்க என்னென்ன இடுபொருள் தேவை, எவ்வளோ அளவு தேவை. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது தான் நாட்டு மாட்டு சாணம், நாட்டு மாட்டு கொண்டு தான் யூஸ் பண்ணோம் எல்லாமே. இப்போ நம்ம வந்து கலப்பின மாடு, ஜஸ்தி இந்த மாதிரி மாட்டெலாம் யூஸ் பண்ணோம்னா அது வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும்? அதை நம்மால்வர் சொன்னது பார்த்தீங்கன்னா மெயினாக நாட்டு மாட்டு தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தார், நாட்டு மாட்டினுடைய பொருள் தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டு மாடு எல்லா இடத்துலையும் எல்லா குடும்பத்துலேயும் அதிகம் இல்லை, அதனால் இந்த கலப்பின மாடு இருக்கிறதுனால அதனுடைய அளவு வந்து கொஞ்சம் கூட்டி பண்ணிக்கலாம். ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு 1/2 கிலோ சேர்த்து போட்டு பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈல்டு கரெக்டாக சரியாக போயிடும். ரொம்ப அருமையான தகவல் சொல்லியிருக்கேன். நாட்டு மாடு இல்லைன்னா நம்ம வந்து கலப்பின மாட்டை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து வந்து போட்டுக்கலாம் குவான்டிட்டி வந்து சொல்லியிருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சகாவியம் வந்து தயாரிக்கணும்னா அதை வந்து எப்படி தயாரிக்கணும், அந்த முறைகளை பற்றி தெளிவாக சொல்லுவோம். பஞ்சகாவியம் தயார் பண்ணால் மெயினாக ஃபஸ்ட்டு சாணம், 1 ஏக்கருக்கு அப்படின்னா 5 கிலோ சாணம், 2 லிட்ரு யூரின், 2 லிட்ரு பால், 2 லிட்ரு தயிர், நெய் 1 லிட்ரு, அப்புறம் பழம் 30 வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை 2 கிலோ, இதை வந்து கலந்து தான் இதை வந்து தயார் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெய்யும் சாணமும் 3 நாளைக்கு முன்னையே நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். அது 3வது நாள் வந்து பால், மோர், தயிர், யூரின், மாட்டு கோமியம், கரும்பு சாறு 2 லிட்ரு, இளநீர் 2 லிட்ரு, இதெல்லாமே கலந்து நம்ம வந்து 1 நாளைக்கு 2 தடவை காலையிலையும் ஈவினிங்கும் கலக்கி வைக்கணும். கலக்கி வச்சு 20 நாள் கழித்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேங்குக்கு 200 ml கொடுக்கலாம்.
இப்போ கலந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா வளர்ச்சியாகவும் இருக்கும், நோய் தடுப்பு நோய் பூச்சி வந்து விரட்டியாகவும் பயன்படும், பயிருக்கு வளர்ச்சியாகவும் இருக்கும். இது வந்து நான் அதே மாதிரி கோழிக்கு வந்து ஒரு லிட்டர் யூரியா பஞ்சகாவியாவுக்கு ஒரு 5 ml கலந்து தண்ணியில் கொடுத்தோம்னாலும் அதுக்கும் நோய் வந்து குணமாகும். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு சார், வந்து எப்படி வந்து இந்த பஞ்சகாவியம் வந்து தயார் பண்ணணும், அது வந்து எப்படி வந்து இந்த மருந்து தெளிக்கணும் அது மாதிரி சொல்லியிருக்கீங்க. வந்து இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட பயன்கள் நன்மைகள் பற்றி சொல்லுவோம் சார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட செலவு எவ்வளோ ஆகுது அதை பற்றி சொல்லுவோம். இது செலவு பொறுத்த வரைக்கும் மருந்து செலவு கடையில் வாங்கக்கூடிய கெமிக்கல் செலவோட செலவு குறையுங்க. ஏன்னா நம்மக்கிட்டே மாடு இருக்கிறதுனால எல்லாமே பொருளும் நம்மக்கிட்டே சொந்தமாக இது பண்ணிக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஏக்கர் இருக்குதுன்னா ஒரு மாடு இருந்தால் ஒரு நாட்டு மாடு இருந்தாவே எருவு அதே போதும். ஏன்னா ஜீவாமிரதமாக விடலாம், பஞ்சகாவியம் ரெடி பண்ணி மேலே தெளிச்சிக்கலாம். இதை அடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா பயிரில் இருக்கக்கூடிய தானியம்லாம் வந்து விஷத்தன்மையாக மாறுறதில்லை. இதை அடிக்கிறதுனால அந்த தானியத்தினுடைய சுவையும் கூடும், விஷமும் இல்லாமல் இருக்கும். அதனால் இது வந்து ஓரளவுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக நமக்கு கிடைக்கும். அதனால் இதை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து கெமிக்கல் பொருள் மருந்துலாம் அடிக்கிறத விட இது செலவு கண்டிப்பாக செலவு குறையும். இது மெயினாங்க இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறதுனாலையும் எல்லா விதத்துலேயுமே வந்து உடல் ரீதியாகவும் அடுத்த தலைமுறைக்கும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான ஒரு வழிவகையாக இருக்கும். ஏன்னா இது 20 வருஷத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை சிசு ஆஸ்பத்திரிலாம் இல்லாமையே இருந்தது. இன்றைக்கி ஊருக்கு 2 வர அளவுக்கு வந்துருச்சுன்னா காரணம் இந்த விஷமுள்ள மருந்தினால தான். அதனால் மெயினாக எல்லாம் இயற்கைக்கு மாறி இயற்கை விவசாய முறையில் பயிர் பண்ணி நம்ம வரக்கூடிய சந்ததிக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு நோய் இல்லாத உலகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து மெயினாக மாற்றுறது மெயினாக இயற்கையல் முறையில் தயார் பண்ணுற உணவுப் பொருளை சாப்பிட்டா மட்டும்தான் இது வந்து ஒழுங்கு பண்ண முடியும். அதனால் இது இன்னும் நானாக சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வச்சு. Thank you.